ஸ்னைப் ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் ஒரு வாரம் கழித்து மீட் பண்ணியிருக்கோம் போல். ஒரு வாரம் கழித்து வந்து வண்டியை பார்த்துருக்கோம். வண்டியோட ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. தீபன் தான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் விட்டான். இந்த திங்கக்கிழமை தான் சர்வீஸ் கொடுத்துட்டு ஈவினிங்கே போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆக்சுவலாக நான் வந்து என்ன நினச்சேன்னா, சர்வீஸ்லாம் விட்டா எப்போவுமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தானே ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் நினச்சேன். ஆனால் சர்வீஸ் விடும்போது நம்ம லேபர் சார்ஜஸ்லாம் இருக்காது, ஸோ அதுதான் ஃப்ரீ சர்வீஸு. மற்றபடி இந்த செயின் லூப்லாம் பண்ணுறதுக்கு வந்து காசு ஆகும்னு தான் சொன்னாங்க. எவ்வளோ ஆச்சுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1150 ரூபா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் சர்வீஸ். நான் ஃபஸ்ட் சர்வீஸ் விடுறதெல்லாம் வந்து விலாக் எடுக்கலாம் நினச்சேன். கேரளாவில் இருந்ததுனால அது பண்ணல. இருந்தாலும் வந்து தள்ளி போயினே இருந்தது. ஏன் இருக்குடா பா, நான் வண்டியிலே தான் வச்சுருக்கான். அப்படியா? ஆமாம். இருந்தாலும் வந்து நான் தான் தீபனை பொறுமையாக விடு பொறுமையாக விடுன்னு சொன்னேன். இதுக்கு மேலேயும் பொறுமையாக விட வேணான்ட்டு தான் வந்து இதுக்கு மேலேயும் பொறுமையாக விட வேணான்ட்டு தான் சொல்லிட்டு விட்டுடுறான் நான் வரதுக்கு முன்னாடியேன்ட்டேன். பரவாயில்லடா, வண்டி பளிச்சுன்னுக்குதுடா சர்வீஸ் விட்டதுக்கு அப்புறம். ஆனால் இப்போ நான் திருப்பி ஓட்டும் போது நாசனம் ஆகிடும், அதான் ஒரு வெறுப்பு இல்லை. ஆ, புயல் வருதா? என்னைக்கு நீ நினைக்கிறியா அது வரும்னு? ஓ, ட்ரீட் வே எனக்கு சீக்கிரம். இல்லை, ஊருக்கு கேரளா போயிட்டு போய் நீ தான் வாங்கிட்டு வந்து சொல்லு. ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துதான் பரவாயில்ல. ரெட்லா ரொம்ப நாள் கழிச்சு பாத்தியா, எப்படி இருக்க ப்ரோன்னு தான் கேட்கணும். நான் ஃபோனில் கேட்டேன். வாடா ஜீவனே. என்ன ஜீவன்? ஜீபும்பா, நேற்று நான் எவ்வளோ டயர்டாக வந்தேன் தெரியுமா? காத்துக்கு பட்டாசார வெட்டிக்கிறதுக்கு. ஹலோ காய்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு. ஸ்னைப் ஷூட்லாம் மிஸ் பண்ணாங்களாண்டா தெரியுமா? ஒன்று மிஸ் பண்ணாங்களாம். உண்மையா? சாண்டாவை மிஸ் பண்ணிங்க தானே? வந்து சொன்னாங்க. ஆனால் ஓம் பேர் தான் சன்னின்னு நினச்சிருக்காங்களா? ஆமாம், கமெண்ட் வந்தது ஆண்டோ பிரசாந்த் சன்னிலாம் மிஸ் பண்ணுறோன்னு வ்ளாகில். இவன் வந்து சன்னி கிடையாது, இவன் வந்து சாந்தா. சாந்தா சொல்லு சொல்லு, எங்கே படித்த? ஸோ காய்ஸ், ஸ்னைப் ஷூட்டு வந்தாச்சு. ஆனால் ஒன்று, இன்றைக்கி ஆண்டோவுக்கு பதிலாக பாலா தான் வந்திருக்கான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோ அமலும் வந்து ஆல்பம் சாங் ஷூட்டில் பிஸி ஆகிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக ப்ரோ கிட்டே ப்ரோ ஒரு பேராக ஒரு ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ப்ரோ போட்டிருக்காரு, நல்லாயிருக்கு. ஓன் ஸ்னைப்ஸோட ஓன் பிராண்ட் கில்லர் ஸ்குவாட். ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த பிராண்டோட மெம்பர்ஸ், சாரி மெம்பர்ஸ். இதில் வந்து 6 கலர்ஸ் வந்திருக்கு. 6 கலர்ஸையும் போட்டு ஃபஸ்ட்டு போய் சோறு சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு பசிக்குது. பாலா, உனக்கு பசிக்கல? பசிக்கலையா? எனக்கு பசிக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல, பீஃப் பிரியாணி தான் சாப்பிட போகிறேன். கேரளாவில் பீஃப் தான்டா சாந்தா, பீஃப் தான். அதனால் இங்கே வந்து இப்போது பீஃப் பிரியாணி நம்ம எப்பவுமே சாப்பிட்ற அந்த தள்ளு வண்டி கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டு திருப்தியாக ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்னன்னு தெரியல. சொல்கிறேன் அப்புறம் பிளான் இருந்தால். இவன் குறுக்கில் பேசினேன். ரொம்ப நாள் கழிச்சு மெட்ராஸ் பீஃப். ஆமாம், மெட்ராஸ் இல்லை, கேரளா போய் நான் பிரியாணிலாம் சாப்பிடல. அதான் நீ ஏதோ பிரியாணி சொல்லி சாப்பிட்டிய, பீஃப் பிரியாணி. லாக் பார்க்காமன்னு சொல்லி ஏமாத்தி. ஏய், பீஃப் பிரியாணி எங்கடா சாப்பிட்டேன்? பிரியாணின்னு சொல்லிட்டு போனேன், பீஃப் பிரியாணி கிடைக்கும், யாரும் மச்சானா தம்பியை கூட்டின்னு போகிறோம்னு சொன்னேன். ஆஹா, அது வந்து இது எது? பீஃப் ஃப்ரை சில்லி அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஒரு ஒரு பேட்டர்னை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொன்னால் ஒரு பேட்டர்னில் ஒரே ஒரு காஸ்டியூமை ஃபோட்டோ எடுத்து சாப்பிட போகலான்ட்டோம். ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ரோகம் சன்னி, ஹாய். ஹாய் சன்னி. தனுஷ், தனுஷ் அங்க அவரு காதல் கொண்டன் தனுஷ் வந்து எந்த ஞாபகத்துல இருக்கானே தெரியல. ஏய், அவன் பாபா மூத்திரம் மட்டும் காட்ட மாட்டான், அப்பப்போ நாக்க வெளியே காட்டுவான். அவன் நிறைய அத்திரமா வரா அன்னைக்கு. ஏதோ ஒரு இது எங்க பேரு நானே வரேன் தனுஷ் பேர் தான் தெரியுமா? புல்லாக்கிலாம் போட்டி. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடறதுனாலதான் நினைக்கிறேன். சாப்பிட்றீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இதை சாப்பிட்றதுனால. வாரம் வாரம் வந்து வந்து சாப்பிடும்போது இல்லை நாக்கு எதுவும் செத்து. இல்லை ப்ரோ, எனக்கும் நீங்கள் என்னன்னு தெரியல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஐயா, அப்படியா? உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உனக்குடா பாலா,
நீ சொல்லு வாழை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க இங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அங்கே போய் ஃபுல்லாக யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக வெஜ் தான். நான் தவா கறி ஓப்பனிங்கண்ணா பண்ணு, ஓப்பன் பண்ணு. வந்தீங்க நீ, ஏன் வந்த நீ வரல தானே சொன்ன? இங்க போட்டோ எடுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு நாய் வந்துருக்குது பாருங்க. அமல் அமல் ஸ்னைப்ஸுக்கு போட்டோ எடுக்க வந்திருக்கான். ஏய் சீக்கிரம் பார்த்து அமுச்சு விடு என் கேமராமேன. ப்ரோ வாவ் ப்ரோ, நீ என்ன ப்ரோ போட்டோ போட்டோ நிக்கிறேன், இது எத்தாச்சு போட்டோ? வா வா இரு 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 ஸ்டார்ட் ப்ரோ. வா கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு. கார்த்தியா போட்டோ எடுத்து கொடுத்ததும் கிளம்புட்டான். 9 மணி, ஆண்டோ கூட சேர்ந்து தான் எப்பவுமே லேட்டாக எடுத்து முடிப்பேன். சாந்தானா குயிக் குயிக்னு நினச்சேன், சாந்தா குயிக் குயிக் ஆகிட்டார். சாந்தாவும் வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ ஆகிட்டான். நான் எப்பவுமே ஸ்லோ தான். சாந்தாலாம் ஸ்லோ ஆகல, இது ஒரு பண்ண ஸ்லோவால் நான் ஸ்லோ ஆகிட்டேன். என்ன ஸ்லோவா? சாப்பிட வண்டியில் போகிறேன். ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போட்டோ எடுத்தோம், ஒரு போட்டோ தான் எடுத்தோம். வீடியோ பசி முக்கியமா இல்ல போட்டோ? உடனே உடனே ஏன் மாத்திர? ஆனா அதுக்கப்புறம் ஏன் லேட் ஆச்சு எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலா அமலே ஆண்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்து இங்கே ஷூட்டை முடிச்சுட்டு பேச விடு, இங்கே ஷூட்டை முடிச்சுட்டு டான்ஸ் கிளாஸ் வாங்கன்னாங்க. இப்போ கால் பண்ணி நாங்களே கிளம்புறோம்டா அப்படின்ட்டான். அந்தளவுக்கு நாங்கள் ஆமாம் மாதிரி வேலை பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஆனால் ஒன்று நடுவில் அப்புறம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு ப்ரோ. ஆமாம், அதுவும் உங்கள் பிரதர்ஸ் ஒன்று, பிரதர் ஒன்று. ஆமாம், அவர் வந்து அவருக்காண்டி ஒரு கால் ஹவர் ஆஃப் அவர் வெயிட் பண்ணல. அப்படியா? ஆமாம், அப்புறம் நான் ஒரு 2 வாட்டி என் பர்சனல் விஷயத்துக்காண்டி போயிட்டு வந்தேன். பிரசாந்த் என்ன பண்றீங்க? என்னடா பண்ற? ஹாய் ஆதி. ஹாய் டோ, ஹவ் ஆர் யூ? ஐயா ஹாய் ஆண்டோ. ஸ்னைப்ஸ் வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஹர்சலா? இவர் யாரு? இவர் யாரு தெரியாது, பிரிட்டிஷ்ல வச்சு கார்லஸ். சரியான டான்ஸ். என்ன மேஞ்சு நிக்கிறீங்க எல்லாம்? இப்போ வீடியோ எடுக்காம இருந்தா நீ தான் மேஞ்சு நிற்பேன். அதுதான் வருத்தம். ஜோ இரு, கையை விட விடுங்க, கையை விட விட மாட்டேங்க. பாவம் நாங்க வர்றா, கையை விட 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 மாட்டேன். பசி நல்லா இருக்கா? வேண்டாம் மீன்ல. ஆமா, போனை கொஞ்சம் வாங்கினீங்கன்னா நான் அப்படி சாப்பிடுவேன். இப்போ இப்போ நாங்கள் ஆதி கிட்ட நக்கு. என்னது சப்ஸ்கிரைபர்ஸ்? ஒத்த கையில எடுப்ப, ஒத்த கையில சாப்பிடுவேண்டா. பிரசாந்த் ஹாஸ்பிடல் வாங்க, எல்லாருக்கும் இலவசமா பிரசாந்த் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஒரு ப்ரொடியூசர் தான். இப்போ வந்து என்ன பேரு,
பாதி ப்ரொடக்ஷன் வந்து ஏடி நாலு போடுறேன். திடீர் திடீர்னு வ்ளாக ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு ஒரு இடத்துல இருந்து. இன்னமும் வந்து வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அமலுக்கு நாளைக்கு ஷூட் இருக்கு. ஆனா பாருங்க, பையன் ஜுரத்துல இருக்கான். கால் பண்ணி அண்ணிலே ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, டோலோ வாங்கினாடான்றான். இவன் எப்படி காலைல ஏஞ்சி ஷூட்டுக்கெலாம் போக போகிறான்? அழுகுறான், நல்லா தின்னுனே அழுகுறான். தோசை பசி போல. தீபனே, தீபன் உன் ஃபேன்ஸ்லாம் உன்னை மிஸ் பண்ணாங்களான்ண்ணா? ஆமாம், தீபனை ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டாங்க பார்க்காம எல்லாரும். தீபன்னா வந்து 400 கிலோமீட்டரை குத்துட்டு போனேன். பசரி ஸ்கூல்ல ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டி வைடான்னு கரெக்டா ஓட்டிட்டான். எடுத்து அனுப்புறாரு எனக்கு. ஆமா, ஏ காட்டலடா அவனுக்கு. அனுப்புவோம் பாரு ஜாலியா. தீபன் வந்து தனியாக ப்ளாகிங்லாம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போனேன் என் காலேஜ், ரொம்ப நாள் ஆச்சு சும்மா போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டியதானே? மரம் இல்லை ஞாபகம் இருக்கு. ஆமாம் ஆமாம், கூட்டமாக இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டினேன், கூட்டமாக இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டினேன். தீபன் வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் தீபன் தீபன் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மியாக வரும், கம்மியாக எடிட் பண்ணால் 20 நிமிஷத்தில் இருக்கிறான். சீக்கிரம் தீபன் ஒரு வ்ளாகர் ஆக போகிறான். என்ன பேர் வைப்ப? கோபி. நீ கோபி தீபன் கிட்டத்தட்ட, நீ கோபி மாதிரி தானே வசந்தன் கோ கோபி ஜூனியர். வசந்தன் கோ கு கோபி கோபி ஜூனியர்ரா. காஃபி வேணும்னு கேட்டியடா? சுடு தண்ணி மட்டும்தான். சுடு தண்ணி எப்போ வேணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் இப்போ தான் வந்து 2வது வெஜ்ஜி சாப்பிட்டு போடுறோன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அடியார் ஆனந்த பவன்ல ஒரு வாட்டி வெஜ்ஜி சாப்பிட்டேன். நெய் தோசையாக சாப்பிட்டுருந்தேன் உட்காந்து. ஆமாம், எங்கள் சேனலில் வெஜ்லாம் வராது, தெரியும்டா. உங்கள் சேனலில் வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹலோ, சாப்பிட்டு நானும் அமலும் வந்துட்டோங்க. அமல் சீக்கிரமாக வந்துட்டான். நான் தீபன் கூட போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் தீபனை விட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். நாளைக்கு வந்து தீபன் கூட தான் எங்கேயோ வெளியே போகிறேன். ஏன்னா அவன் எங்கேயோ போகணுன்னு சொன்னான், ஆனால் எங்கேன்னு கரெக்டாக சொல்ல மாட்டான். அப்படி இல்லைனா வந்து அமல் கூட வந்து ஆல்பம் சாங் ஷூட்டு போய் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. இல்லைனா அங்கே போயிட்டு வந்திருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸ்னைப்ஸும் ரொம்ப நாள் கழித்து போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பசங்களோடய இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆண்டோவும் பக்கத்தில் தான் டான்ஸ் கிளாஸ் போயிருந்தான் இல்லை. ஆமாம், பசங்களோடய இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு வைத்துட்டு வந்துட்டேன். ஸோ நான் எடிட்லாம் பண்ணி முடிக்கல. இது இப்போ இதுக்கப்புறம் தான் போய் வ்ளாகும் உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வ்ளாகை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா காய்ஸ், பை பை, சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. பை.